பாதுகாப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும் என்று எல்லோருக்குமே அக்கறை உண்டு. அந்த விதத்தில் அந்த பெண்களாகிய இவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக, அவளை தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உடன்பிறப்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கணும் என்ற அக்கறையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கோபமாக செய்யக்கூடியவர்கள் இந்த பெண்கள். அந்த வகையில் உணவு, உடுக்கை, இருக்கை, படுக்கை என்று எல்லா விதத்திலுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த பெண்கள் தன்னுடைய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு தவறிவிடுகிறார்கள். எப்படி? குடும்பத்தை பற்றி எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த உடைகள், ஆடைகள் என்பதை அதை பற்றி பார்ப்போம். துணிகளை துவைத்து அதை காய வைத்து அதை அவங்கவுங்க உடுத்தக்கூடிய நிலையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அந்த வகையில் துணி துவைத்து காய வைக்கும் போது துணி காய வைப்பதற்காக ஜன்னல் ஓரமாகவோ, இல்லை ஒரு மரத்தின் ஓரமாகவோ, இல்லை கதவின் ஓரமாகவோ ஒரு கயிற்றை கட்டி அதில் துணியை காயப்படுவது வழக்கமான ஒரு விஷயம் உண்டு. எல்லா துணியுமே காய வைக்கின்ற நிலையில் தன்னுடைய துணிகளை மாற்றும் ஓரமாக மற்ற துணிகளை மேலே போட்டு மறைவாக காய வைக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய ஆடைகளை பிறகு தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து காய வைப்பார்கள். அது சரிதான். அந்த காய வைக்கக்கூடிய நிலையில் இந்த ஓரத்தில் காய வைக்கும்போது அந்த ஃப்ளையாகப்பட்டது, இந்த மொசுக்கட்டை, மரவட்டை, மசுக்குட்டி, குலவி இது போன்ற ஊர்வன பரப்பவனை அந்த ஜன்னல் வழியாகவோ கதல் வழியாகவோ நம்ம கட்டியிருக்க கொடி வழியாக உள்ளே வந்து தன்னுடைய முட்டைகளையோ இல்லை புழுக்களையோ, அது பசை போன்ற திரவத்தால் தன்னுடைய கூடை கட்டி அந்த முட்டையோ அல்லது புழுக்களையோ உள்ளே வைத்து கூடை கட்டி பக்குவமாக வைத்து விட்டு அது சென்று விடுகிறது. அந்த புழு பூச்சிகள் கூட தன்னுடைய முட்டை புழுக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்று பார்த்து அந்த துணிகளின் இடுக்குகளில் மறைவாக தன்னுடைய கூடை கட்டிவிட்டு சென்று விடுது. அது பசை போன்ற திரவத்தால் கட்டப்படுது. அந்த ஆடைகளை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அதை அணியும்போது நீங்கள் உதறினாலும் அந்த புழு பூச்சிகள் கொட்டாது. காரணம், அது பசை போன திரவத்தால் அந்த துணியில் ஒட்டி கொள்கிறது. நீங்கள் பார்த்து அதை பீத்து எடுத்தால் தான் போகுமே தவிர உதறினாவோ தட்டினாவோ அந்த இது உழுவாது. அந்த மாதிரி நிலையில் நாம் அணியும்போது அந்த பருவநிலை வந்த பிறகு அந்த நேரத்தில் நம்ம அணிந்தோம்னா அது தன்னுடைய உடல் வெப்பத்தால் குஞ்சு பொறிச்சோ இல்லை முட்டையிலேருந்து புழுக்களோ வெளியே வரக்கூடிய இடமே ஆகிடுது. அந்த ஆடையில் அணைகின்ற நிலையில் அந்த புழுக்களாகிய பூச்சிகளாகிய அந்த ஊர்வனை நமது உடம்பில் துவார வழியாக சென்று விடுகிறது. சில நேரங்களில் அந்த புழு பூச்சிகளை உள்ளே சென்று பலவித பெரிய பெரிய ஆபத்துகளை உருவாக்கி இருக்கிறது. இது பல இடங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதனால் நாம் ஆடைகளை அணிகின்ற போது, உடுத்துகின்ற போது நன்றாக பார்த்து உதறிவிட்டு சரியாக இருக்கிறதா என்று தெரிந்த பிறகு உடைகளை அணியுங்கள். நம் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அத்துணிகளை பார்த்து பிறகு அணியுங்கள். அது நல்லதாக இருக்கும். இந்த உள்ளாடைகளை பிறர் பார்க்கக்கூடாது என்பதற்காக மறைவாக ஓரமாக இதை காய வைப்பார்கள். காய வைப்பே தப்பில்லை, அதை நாம் அணியும்போது நன்றாக பார்த்து உதறிவிட்டு பிறகு அணிவது சிறந்தது. மற்ற செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம்.